ஏங்க, நேற்று உங்கள் பொண்ணு ஸ்கூலை விட்டு வந்ததுலேருந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இன்னும் யூனிஃபார்மை கூட கழட்டலை. எந்திரிச்சு 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பல்ல கூட வளர்க்கலை. நான் சொல்கிறது காதில் விழுதா இல்லையா? விழுதுடி. இந்த வீட்டில் கிச்சன் சிங்க் அடைச்சிக்கிட்டாலும் சரி, குழந்தை அடம் பிடிச்சாலும் சரி, நான் தான் பார்க்கணுமா? நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க? என்ன பண்ணுறேனா? ஒரு நாள் நான் செய்கிற வேலையை செஞ்சு பாருங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடி போயிடுவீங்க. சரி சரி, கோவப்படாத. ஆலியா கேட்குறத வாங்கி கொடுத்தா அவள் ஏன் கோவப்பட போகிறா? அவள் கேட்குறத வாங்கி கொடுங்க. அவள் என்ன பெருசாக கேட்க போறா? சாட்டர்டேனா சாண்ட்விஜ், சண்டேனா சவர்மா. ஆமாம், இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. அப்போ சாண்ட்விஜ் போய் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு. ஏங்க, அவன் சாண்ட்விஜும் கேட்கல, சோன்வெஜ்ஜும் கேட்கல, தாத்தாவை கேட்குறா. என்னது, தாத்தாவா? தம்பி பாப்பானாவது ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ தாத்தாக்கு எங்கே போகிறது? இப்போ தெரியுதா, பிள்ளைங்க அடம் பிடிச்சா உடனே வாங்கி கொடுக்காதீங்கன்னு. தாத்தாவை நல்லா கேட்டியா? இப்போ புதுசு புதுசாக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வருது, அதில் ஏதாவது ஒன்று தாத்தாவாக இருக்க போகுது. அதை அவகிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணுறேன். செல்லம், தாத்தானு ஏதாவது புது சாக்லேட் ஏதோ வந்திருக்கா? செல்லம் லூசுராடி, நான் உண்மையான தாத்தாவை கேட்குறேன். அவளாவது மெதுவாக தான் திட்டுவா, இவ 10 வீட்டுக்கு கேட்குற மாதிரி திட்டாளே. செல்லம், இப்போ திடீர்னு தாத்தாக்கு எங்கே போகிறது? செல்லம், என்னை ஏமாத்துறதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவீங்களே, சாப்பிடுச்சிடணும் சாப்பிடுச்சிடணும்னு, இல்லாட்டி உன்னை வாங்கின கடையில் போய் விட்டுருன்னு சொல்லுவீங்களே, அந்த கடையில் போய் தாத்தா வாங்கிட்டு வாங்க. அது சும்மா லொல்லு லாய்க்கு சொல்கிறது செல்லம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, கடையில் வாங்குவீங்களோ இல்லை கடையில் போய் தேடுவீங்களோ, எனக்கு இப்போ தாத்தா வேணும். செல்லம், தாத்தாலாம் காஸ்ட்லி டாய்ஸ். செல்லம், அப்பா பாரு கண்ணெல்லாம் வெள்ளையா. இந்த தாத்தா உனக்கு ஓகேவா? டாடி சமாளிக்க பார்க்காதீங்க டாடி, போய் தாத்தாவோட வாங்க. ஏய், ஏதாவது சொல்லி உன் பொண்ணை சமாளி. நான் ஆல்ரெடி கிளீன் போல்ட் ஆயிட்டேன், எந்த பால போட்டாலும் உங்க பொண்ணு சும்மா 6-4 அடிச்சு அனுப்புறா. ஐடியா, இப்ப நான் போடுற பால்ல பாரு, அவ கிளீன் போல்ட் ஆக போறா. ஆளிக்குட்டி, இதான் கடவுள் நோட்டு, நமக்கு என்ன வேணுமோ அதை இதில் எழுதுனா கடவுள் நமக்கு தருவார். உனக்கு தாத்தா வேணும்னு நீ 1000 தடவை இதில் எழுது, கடவுள் தந்துடுவார். இதில் ஆல்ரெடி ராமஜெயன் எழுதி கேட்பா, ராமஜெயன் வேணும்னு யார் கேட்டா? உங்கள் அம்மா தான் கேட்டிருப்பா, நீ தாத்தா வேணும்னு எழுது. ஷப்பா, அப்படியா சமாளிச்சாச்சு. கடவுளே, எனக்கு நல்ல கதை சொல்கிற தாத்தா வேணும். தங்கள் நாமம் என்னவோ? ஐயையா, நான் நாமலாம் போட மாட்டேன். திலகம் பண்ணாதே குழந்தை, தங்கள் நாமத்தை தான் கேட்டோம். தாத்தா, நீ பேசுற தமிழ் தானே? எனக்கு ஒன்றும் புரியல, இங்கிலீஷில் பேசு தாத்தா. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வேண்டாம் என்று நாங்கள் கலகம் செய்தோம். சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தாலும் சம்பாஷணை முடிவுக்கு வரவில்லை. மம்மி, இங்கே வாயன், தாத்தா பேசுறது ஒன்றும் புரியல, வந்து டிரான்ஸ்லேட் பண்ணு. என்னது, தாத்தாவா? ஏய், யாரடி இது? தாத்தாமா? என்னது, தாத்தாவா? சார், யார் சார் நீங்கள்? குழந்தை தாத்தா என்று விழிப்பது உங்களுக்கு விளங்கவில்லை? யாம், உன் தந்தைக்கும் தந்தை, கனக சபாபதியின் தகப்பனாராக்கும். யாரு, செல்லைய தாத்தாவா? இந்த வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் வெள்ளக்காரன் புட்ஸ் கலாலியே எட்டி வச்சு செத்து போனார், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார, அந்த தாத்தாவா நீங்கள்? அதே அதே. உன் நாமம் என்னடே? ஷியாம் தாத்தா. ஆமாம், நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க? குழந்தையை அழைத்தால் அதாம் யாம் வந்தோம்.
வந்தோமா? அப்பனா வேற யார் வந்திருக்கா? யாம் மட்டும்தான் வந்தோம். ஏய், இது எங்க கொள்ளு தாத்தாடி, எங்க தாத்தாக்கு தாத்தா. ஐயே, சந்தோஷத்தை பாரு, அவ தாத்தாவை தானே கேட்டா, இவர் எதுக்கு வந்திருக்காரு? அதானே கொள்ளு தாத்தா, ஒன்று ஆலியா தாத்தா வரணும், இல்லை ஏன் தாத்தா வரணும், அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்தீங்க? குழந்தையின் சித்தம், அவள் அழைத்தது என்னைத்தான். குழந்தையின் சித்தமா? ஏதோ இடிக்குதே. தாத்தா தா தாத்தா தாவா, எல்லாம் பொண்ணால தாண்டி. பாரு, தப்பு தப்பா எழுதி என் கொள்ளு தாத்தாவே வர வச்சிட்டான். இப்போ யார் வந்தாதான் என்ன? எப்படியோ தாத்தா வந்தாச்சு. பெண்ணே, எனக்கு சிற்றுண்டி தயார் செய்யும். என்ன உண்டி? ஏய், புரியலையா? அவரு டிஃபன் ரெடி பண்ண சொல்றாருடி. போ, போய் ரெடி பண்ணு. தாத்தா, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? மூளையில் அப்படியே கனக சபாபதியை உரித்து வைத்திருக்காய். அவன் தான் இப்படி மடத்தனமாக கேள்வி கேட்பான். ஐயோ, இங்கே எங்கே ஜிலேபி பலகாரம் இருக்கிறது? எடுத்துக்கலாமா என்று என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாய். ஐயோ தாத்தா, அது சிலேபி இல்லை, செல்ஃபி, செல்ஃபி. வாங்க தாத்தா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன இயந்திரம் இது? புதியதாக இருக்கிறது. தாத்தா, இதுக்கு பேர் தான் செல்போன். இந்தாங்க பாருங்க. ஐயோ ஐயோ, ஃபோன் வேண்டாம் வேண்டாம், வெடிகுண்டு போல இருக்கிறது. தாத்தா, இது செல்போன் தான் தாத்தா. அந்நிய பொருட்கள் நமக்கு தேவையில்லை, தூக்கி வெளியில் போட்டு விடு. சரி தாத்தா, நான் வெளியில் போட்டுறேன். இங்கே நதி எங்கே இருக்கிறது? கொஞ்சம் நீராடி விட்டு வரலாம். ஐயோ தாத்தா, நீ பேசுறது ஒன்றும் புரியல. டாக்கிங் இங்கிலீஷ். உன்னிடம் உரையாட வேண்டுமென்றால் எனக்கு பிடிக்காத மொழியில் தான் உரையாட வேண்டும் போல இருக்கிறது. ஓகே, ஐ வாண்ட் பாத். வேர் இஸ் த ரிவர்? ரிவரா? கூவம் தான் இருக்குது. அதில் நீ குளிச்ச ஆப்ரிக்கன் ஆயிடுவ. பாத்ரூமில் குளி. நீ கதைப்பதம் தான் எனக்கு விளங்கவில்லை. டாக் இன் இங்கிலீஷ். த ரிவர் நேம் இஸ் கூவம். த ரிவர் இஸ் வெரி அக்லி. இஃப் யூ பாத் இன், பிகம் எ பிளாக் லைக் ஆப்ரிக்கன் நிக்ரோஸ். தமிழனாய் பிறந்து விட்டு ஒரு தலைமுறை தாண்டி தமிழில் பேசினால் புலப்படவில்லையே. என் அடுத்த தலைமுறை சமுதாயத்தை இப்படி சீரழித்து விட்டார்களே. டோன்ட் வை தாத்தா, எங்கள் தலைமுறை உங்கள் தமிழை கட்டி காப்பாத்தோம். தேங்க்யூ குழந்தாய். பாத்தியா, நீ ஏன் மாறிட்ட? தட் இஸ் மில்லினியம். நீரோடையில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டில, வா உன் நீர் வீழ்ச்சியில் குளிக்க வைக்கிறேன். ஷவர் தான், ஏன் தெரிச்சு ஓடுற? இந்த நீர் வீழ்ச்சியில் நீ நீராடும். ஏங்க, திடீர்னு எங்கெங்க போயிட்டீங்க? இங்க உங்க தாத்தா தொல்லை தாங்க முடியல. தாத்தா வந்திருக்கார்ல, அதான் அவருக்கு மட்டன் வாங்க வந்தேன். முத உங்க தாத்தா மட்டன் சாப்பிடுவாரான்னு கேட்டீங்களா? இந்த உலகத்துல மட்டன் சாப்பிடாத ஆளே கிடையாதுடி. நீங்க வேற குளிச்சுட்டு ட்ரெஸ் கேட்டாரு. நான் உங்க சாட்ஸை எடுத்து கொடுத்தேன். அந்நியர் உடை அணிய மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாருங்க. கதறு தான் உடுத்து வரான். நீ என்னோட கையிலேயே எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அதுவும் அந்நியர் உடையா? கதர் வேட்டி சட்டை வாங்கிட்டு வாங்க, அப்பதான் அவர் பாத்ரூமை விட்டு வெளியே வருவார். ஐயோ தாத்தா, இதை எதுக்கு ஓடிச்சிங்க? சீமத்தண்ணி இருக்கா என்று பார்த்தேன். சீமத்தண்ணி இல்லாமல் எப்படி எரிகிறது இந்த விளக்கு? ஐயோ தாத்தா, தாத்தா குட்டி டிவி பாப்பியா இல்ல அம்மா மாதிரி சீரியல் பாப்பியா? டிவியா? டிவி தாத்தா. இரு, நான் போடுறேன் பாரு. இவர்கள் எப்படி உள்ளே போனார்கள்? பின்னாடி டோர் இருக்கு தாத்தா, அது வழியே போயிருப்பாங்க. நானும் அதற்குள் செல்ல வேண்டும், அழைத்து செல். பெண்ணே, சற்று விலகு. அரைகுறை ஆடு ஆடும் அவர்களை நான் கொல்ல வேண்டும். ஆலியா, ஏதாவது பண்ணடி, டிவியை கிவியை உடைச்சிட போறாரு. தாத்தா, இப்ப அவங்க போகணும், அவ்வளவுதானே? ஆமாம், அவர்களின் கண் முன்னே ஆடக்கூடாது, அவர்களை போக சொல். கவலை விடு தாத்தா, அவங்கள விரட்டி விட்டுருவோம். மா, நகலுமா, அவங்க நான் போசனா போயிடுவாங்க. ஏய், அங்கிட்டு போய் ஆடுங்க, அதான் தாத்தா பிடிக்குன்னு சொல்றாருல. பெண்ணே, பாருமீன் பேத்தியை அவள் மகாராணி போல உத்தரவிட்டாள், அவள் ஓடிட்டார்கள்.
என் வம்சத்து கம்பீரம் இவளிடமே உள்ளது, உன்னிடமோ அந்த சாம்பு பையனிடமே இல்லை. யாரடி அந்த சாம்பு பையன்? டேடி தாமா. ஷாம் வந்து ஷாம்பு ஆயிட்டாரு. என்னால் சமாளிக்க முடியலடி. அத்தாவை கொஞ்சம் வெளியே கூட்டு போடி. அம்மா காலையில் கூட்டிட்டு போனேம்மா. ரோட்டில் வர காரு பைக்கெல்லாம் பார்த்து எதிரிகள் வந்து விட்டார்கள்னு சொல்லி கல்லை தூக்கி எரியாருமா. உலக போர் மூன்று விட்டது, ஆயுதங்கள் தயார்படுத்துகள்னு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவ மிரல விட்டாருமா. மொட்டை மாடிக்காச்சும் கூட்டு போடி. தாத்தா வா, தாத்தா மொட்டை மாடிக்கு போவோம். மச்சி இன்னும் வரவில்லை. கூடாரம் உயரமோ? மச்சினா மாடியா? மாடி என்றால் மச்சியா? மச்சினா ஃப்ரெண்டு. தோழர்களை மச்சி என்றால் அழைப்பீர்கள்? ஆமாம் மச்சி. ஏன் தாத்தா போரு கீரன்னு தெரியே, நீங்கள் ராணுவ வீரரா? ஆமாம், நாங்கள் கழகக்காரர்கள். கழகக்காரர்கள்னா ராணுவ வீரர்களோட வீரர்களா? ஆமாம், ஆயுதங்களே இல்லாமல் எதிரிகளை பந்தாடும் ஆகாச சூரர்கள் நாங்கள். 100 பேர் ஆயுதங்களோடு வந்தாலும் தாத்தா ஒற்றாளாய் நின்று எதிரிகளை பந்தாடி விடுவேன். தாத்தா இருந்தால் நல்லா காசு சொல்லுவாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதை நம்பி நானும் தாத்தா வேணும் அடம் பிடிச்சேன். ஆனால் நீ ரொம்ப ஓல்டு கதையாக சொல்கிற தாத்தா. ஓல்டு கதை இல்லை குழந்தாய், போல்டு கதை, வீரம் செறிந்த கதை. ஆகாயமா தூரம். மச்சி மச்சி எப்படி இருக்க? தாத்தா 7.9 ரிக்டரில் அதிர்ற வீரன் வீரன் சொன்னியே, அது இதுதானா? குழந்தாய் தலை சுற்றுகிறது, வா கீழே போய்விடுவோம். அவங்க 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 காலத்தில் வந்தது தான் நல்லது. உனக்கு இந்த காலம் செட் ஆகாது, நீ கீழே வேணாம், நீ மேலே போய். எங்க உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போட்டு உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லுங்கங்க. எதுக்குடி, அவர் இருந்தாரா நோய் நோயின்ட்டு இருக்காருன்னு நீ தானே அவரை அனுப்பி வச்ச? இல்லைங்க, வயசான காலத்தில் அவர் தனியாக இருந்து கஷ்டப்பட வேணாங்க. உங்கள் கொளுத்தத்தாவை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுதுங்க. ஏய் தாத்தாவை எங்கடி? அவர் நான் அழிச்சிட்டேன். அடி பாவி, மாடியிலிருந்து கீழே தள்ளிட்டியா? அம்மா ஏம்மா உன் புத்தி இப்படி போகுது? நான் எழுத போயினாலும் அவர் வந்தார், நான் எழுத நான் அழிச்சிட்டேன், அதனால் அவரும் கனவாக போயிட்டார். என் செல்லம் இப்போ தண்டி என் நெஞ்சில் பாலை வாத்த. இனி அம்மா நான் உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கித்தரேன். என்ன வேணும் கேளு. பாட்டி.